சார், மிக அருமை. உங்கள் பதிவை நானும் திரும்ப திரும்ப போட்டு பார்த்து கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறேன். தினமும் இரவு முழுவதும் கொஞ்ச நாட்களாக நான் கற்றுக்கொண்டு வருகிறேன். நீங்கள் குறிப்பிட்டபடி ராகு கேதுவிற்கு பார்வை இல்லை என்று சொல்கிறீர்கள். ஆனால் உங்கள் மானசீக குரு மாதேஸ்வரன் ஐயா அவர்களின் புத்தகத்தில் ராகுவிற்கு அப்பிரதட்சணமாக ரிவர்ஸில் பார்ப்பு 3, 17, 11, 7 பார்வை உண்டு என்று சொல்கிறார். இந்த விளக்கம் எனக்கு தரவும். மதுரையிலிருந்து ராஜ் பாண்டியன். ராஜ் பாண்டியன், ராகு கேதுக்களுக்கு பார்வை இருக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களுடைய குருநாதர் ஐயா ஜோதிஷ் வாசஸ்பதி ஐயா ஆத்துரும மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் அப்பிரதட்சணமாக, அதாவது ரிவர்ஸ் பார்வை 3, 7 ரிவர்ஸ். இந்த 3, 7, 11 வந்துட்டாலே ரிவர்ஸ் ஃப்ரண்ட்டே வேண்டாம், நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்பிரதட்சணம் அப்படின்றது அந்த கிரகங்கள் பின்னாடி எதிர் ஆன்டி கிளாக்னு சொல்லுகின்ற கடிகார சுற்றுக்கு எதிர்நிலையில் வர்றதுனால தான். 3, 11 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக இருக்கும். அதுலேயே வந்து அது, அதாவது 3rd இடம் அப்படிங்கிறதும் 11rd இடமும் சரியான முன்பின்னாகவே இருக்கும். இதில் அப்பிரதட்சணமே வேண்டாம். 3rd இடம் 11rd இடம் பார்வைன்னு வந்துட்டாலே ரெண்டுமே வந்து முன்பின் ரெண்டையுமே இடமே பார்க்கும். 7rd இடம் நேர் எதிர 7rd இடம். அதனால் ரிவர்ஸில் பார்க்கும் அப்படின்றதுலாம் ஐயா அப்படின்லாம் ஒன்றும் எழுதலை அவர். அதாவது இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, குருநாதர்கள் போனதில் இதில் வந்து ஜிகே ஐயா சொன்னார், இந்த புத்தகம் புணர்வு புத்தகம் இதில் சொன்னார் பாருங்க, அர்ஜுனனின் வில்லை விட என்னுடைய ஆச்சாரியானின் சொல் வலிமையானதுன்றவர். அதனால் வந்து குருநாதர் ஒன்று சொல்லுறாங்க அப்படின்றத நம்ம மறுத்து சொல்லக்கூடாது, அது நமக்கு இது இல்லை. ஆனால் அவர்களே நமக்கு வந்து சில சுதந்திரங்களை கொடுத்துருக்கிறார்கள் நம்முடைய இதில் வந்து. அதைத்தான் ஒரு தடவை ஃபோனில் ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா பாலஜோதிட மாஸ்ரீயர் ஐயா ஜோதிடபானு சி சுப்ரமணியம் ஐயாவோட என்கிட்ட சொன்னாங்க, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றவன் என கேட்ட தாய் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு முறை எங்கேயோ ஒரு இடத்துல என்னை பற்றின ஒரு பாராட்டு கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு தொலைபேசியில் பேசி உன்னை பற்றி கேட்குற விஷயங்கள் நல்லா இருக்கியா, நான் வந்து பெத்த அம்மா நிலைமையில் இருந்து உன்னை பற்றி கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அந்த குரலையும் சொல்லி சொன்னார். ஆக குருமார்கள் வந்து நம்ம நல்லா எதை பண்ணுறோமோ அதை பார்த்து ஆராதிக்கிற, அதை பார்த்து ஆனந்திக்கிறதுக்கு பிறந்த உள்ளவங்க தான். அதே நேரத்தில் அவர்கள் வந்து இந்த எண்ணெய் வந்து நீ அப்படியே ஃபாலோ பண்ணலாம் குருமார்கள் சொல்லலை. ஞானிகளாக இருக்கட்டும், மூல ஒருத்தர் பராசரர் சொன்னதே கீழே வர்றவர் ஒருத்தர் மறுக்கிறார், அவருக்கடுத்து வருகிறவர் அவரை மறுக்கிறார். மறுக்கிறார்னா என்ன, முன்னேறுகிறார்னு தான் அர்த்தம். அது வந்து குருவின் ஆசையோடு தான். அதனால் ஐயா அவர்கள் வேறு சில மூல நூல்களை சுட்டி காட்டி ராகுக்கேதுக்களுக்கு 3, 7 பார்வை உண்டுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து கிடையாது அப்படின்றதில் என்னுடைய ஆய்வில் ராகு கேதுக்களின் பார்வையினால் பாதித்த ஒரு விஷயம், நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதே வந்து நான் ஒத்துக்கிறதே இல்லை. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அதை வந்து நான் எந்த கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான சொல்லில் அடங்காத ஜாதகங்களை நான் ஆய்வு பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து ராகுக்கேதுக்களுடைய திசையிலேயே ஆய்வு பண்ணியிருக்கிறேன். அப்போ பார்வை பலம் ராகுக்கேதுக்களுக்கு இல்லை என்பதில் வெகு துல்லியமாக 100% துல்லியமாக நான் இருக்கிறேன். ராகுக்கேதுகளுக்கு பார்வை கிடையாது. ஏன்னா ஒரு சம்பவத்தை கூட ராகுக்கேதுக்களுடைய பார்வையால் காட்ட முடியல. ரெண்டாவது இன்னொன்று சொல்லுவேன், கிரகங்களில் மிக உயர்நிலை கிரகம் குரு பகவான் தான். அவர் தான் குரு தான் ரொம்ப உயர்வான ஒன்று சூரியனை விட. ஏன்னா சூரியனுடைய ஒளியை நம்ம வாங்கி எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது பிரதிபலிக்கிறது அப்படி இப்படியில் தான் ஜோதிடமே இருக்குது. அதில் வந்து அதிகமான நல்ல ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய ரொம்ப பெரிய கிரகம், மிக மிகப்பெரிய கிரகம் சூரியனுக்கு அடுத்து. சூரியன் நட்சத்திரம் நம்முடைய சூரிய குடும்பத்திலேயே பெரிய அமைப்பில் இருக்கிறவர் குரு தான். அவருக்கே 5, 7, 9 பார்வைகள் உண்டு. 5, 7, 9 பார்வைகள் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பார்வையோட உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு சூக்ஷ்மத்தை சொல்கிறேன். எல்லா கிரகங்களும் 7rd இடத்தை பார்க்கும், 4, 7, 4, 8 பார்க்கும், 3, 10 பார்க்கும் அப்படிங்கிற நிலைமையில் குரு 5, 7 பார்க்க 5, 9 பார்க்கிறார். 7ஆம் பார்வை எல்லாத்தையும் போல அவருக்கும் உண்டு. அப்படிங்கிறதுல உள்ள விசேஷம் என்னென்னா, குரு மட்டுமே சர சிர உபய ராசிகள் 3 பார்ப்பார் ஒரே நேரத்தில். ஒரே நேரத்தில் சர சிர உபய ராசிகள் பார்க்கக்கூடிய ஒரு பருப்பொருள் உள்ள ஒரு கிரகம் குரு. குரு வந்து ஒரு வாயு கிரகம், அதில் வந்து தரையெல்லாம் கிடையாது. நம்ம போய் குதிச்சோம்னா உள்ளுக்குள்ளே குதிச்சுட்டு வேண்டியதான், அங்கே நடக்கிறதுக்கு தரையெல்லாம் கிடையாது. ஒரு வாயு கிரகமான ஒரு பெரிய ரிஃப்ளெக்ஷன்
பாயிண்டான குரு வந்து சூரியனுடைய ஒளியை வாங்கி நம்முடைய பூமியின் மேல் ஒரு மிக தெளிவான ஒரு அமைப்பில் மனித வாழ்க்கை, மனிதனுடைய ஆத்ம, அது ஆத்ம ஒளின்னு தான் இனிமேல் சொல்லணும், ஒரு ஆத்ம ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகத்திற்கு மட்டுமே அந்த தகுதி இருக்கிறது. சிரம், சரம், உபயம், இந்த மூன்று ராசிகளையும் ஒரு சேர பார்க்கின்ற தகுதி. ரெண்டாவது, பார்வை என்பதே பிரதிபலிக்கும் தன்மை தான். பார்வைன்றது என்ன? பிரதிபலிக்கும் தன்மை. ஒரு எப்படி வந்து சூரிய ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறத தான் நம்ம பார்வைன்னு சொல்கிறோம். இங்கே ராகுக்கேதுக்கள் பருப்பொருள், வாயுமல்ல, கல்லுமல்ல, மண்ணுமல்ல, நீருமல்ல, பருப்பொருள் இல்லாத பூமி சந்திரனுடைய நிழல்கள், ஷேடோஸ், அதுங்க கிரகங்களே கிடையாது. அதுங்க கிரகங்களாக இருந்தால் தான் அதற்கான ஈர்ப்பு விசை அப்படி இப்படின்னு நம்மளுடைய ராசிக்கு அதுக்கான ராசிகள் ஒதுக்கப்பட்டிருக்குமே. 12 ராசியை தூக்கி 14 ராசி 18 ராசின்னு ஆக்கி ராசி கட்டத்தை பெருசாக்கி இருப்போமே. இதுக்கு 2 ராசி, அதுக்கு 2 ராசின்னு இன்னொரு 4 ராசி ஒதுக்கணும்னா 16 ராசியாக போயிருக்குமே, 16 ராசி கட்டமாக வந்திருக்குமே. ஆக அந்த ராசி அமைப்பை ஈர்ப்பு விசையை வச்சு வருதுன்றதையும் ஒரு இதில் விளக்கியிருக்கிறேன். ஆக ஒளியை பிரதிபலிக்க முடியாத பருப்பொருள் அற்ற கிரகங்களுக்கு பார்வை இல்லவே இல்லை, அதுதான் உண்மை. அந்த பார்வை என்பது மூல நூல்களிலேயே பெரிய கான்ட்ரவர்சியாக தான் இருக்கு. முதல்ல வந்து ஒளியை பிரதிபலிக்கணும்னா அது வந்து இருளாக இல்லாமல் இருக்க வேண்டும். சனி பிரதிபலிக்குதேன்னு சொன்னால் சனி முழு இருள் அல்ல, அது ஒரு ஒரு நீலக்கலர். இருள்ன்றது கருப்பு, ஆழமான இருட்டு, தன் கையே தனக்கு தெரியாத இருட்டு, கண்ணங்கரேன்னு சுத்தமாக முழுக்க இருக்கிற இருட்டு ராகு. ஓரளவுக்கு வெளிச்சம் புலப்படுகின்ற அளவிற்கு ஒரு மெல்லிய ஒரு நீல நிற இருட்டு சனி. அந்த சனிக்கு ஒளி பிரதிபலிப்பு, ஏன்னா அதுவும் ஒரு வாயு கிரகம், அந்த வாயு கிரகத்திற்கும் ஒரு பிரதிபலிக்கிற தன்மை இருக்கிறது. ஆக பருப்பொருள் இல்லாத ஒளியை பிரதிபலிக்க முடியாத வெறும் நிழல்களான இருட்டுகளுக்கு பார்வை பலமே இல்லை. நீங்கள் இந்த 3, 7, 11 வந்துட்டீங்கன்னா குருவுக்கு நிகராக பருப்பொருள் இல்லாத கிரக அந்தஸ்தே இல்லாத அந்த ராகு கேதுக்கள் இவர்களும் சரம் சிரம உபயத்தை பார்ப்பாங்க. சரம் சிரம உபயத்தை பார்க்கின்ற தகுதி வந்து அவருக்கு மட்டும்தான், குருவுக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ குருவுக்கு நிகரான அதை ஒருத்தர் கூட வேற மாதிரி கூட நினைப்பாங்க. அப்போ அவர் பாப கிரகம், இவர் சுப கிரகம், ரெண்டு பேரும் இவர் பார்த்தாங்க இப்படிலாம் கிடையாது. பார்வைக்கான அடிப்படைன்னு ஒன்று இருக்கு, பார்வைக்கான அடிப்படை கண் இருக்கிறது. கண் இருந்தால் தானே பார்க்க முடியும், அங்கே கண்ணே இல்லையே, கண்ணே இல்லாத ஒரு நிலை தானே பார்வைன்றது. ஆக நிழல் கிரகங்கள் பருப்பொருள் இல்லாத கல் மண் தரை இல்லாத ஒரு கிரகங்களாக ஆனதுனாலேயே அவைகளுக்கு பார்வைகள் கிடையாது. மற்றபடி ஐயா வந்து குருநாதர் ஐயா வந்து அவங்க வந்து அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களுடைய கருத்தை தான் அந்த புத்தகங்களில் சொல்லியிருக்கிறாங்க, அப்பிரதர்ஷனமாக இருக்குன்ட்டு. என்னுடைய ஆய்வுகளில் ராகுவின் பார்வையால் இந்தந்த பலன்கள் நடந்தது, ராகுவின் பார்வையால் இந்த கெடுதல் இந்த நல்லது நடந்தது அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதனால் ராகு கேதுக்கள் என்னுடைய என்னை படிப்பவர்கள், என்னை நம்புபவர்கள், என்னை பின்தொடர்பவர்கள், ராகு கேதுக்களுக்கு பார்வை இருக்குன்றதை சுத்தமாக மறந்துடுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா ஜோதிடத்திலிருந்து திசை மாறி போவீங்க, பலன் வராது. ஆகவே ராகு கேதுக்களுக்கு பார்வை நிச்சயமாக கிடையாது. அடுத்து ஃபேஸ்புக் நேயர் மெக்கானிக் மணி நினைக்கிறேன், மெக்கானிக் மணி ஐயா வணக்கம். ஒருவரின் திருமணத்தை தசாபக்தியை வைத்து கணக்கிட வேண்டுமா, கோட்சாரத்தை வைத்து கணக்கிட வேண்டுமா? சரியான கேள்வி. ஒருத்தருடைய திருமணத்தை வந்து தசாபக்தியை நிர்ணயிக்குதா கோட்சாரம் நிர்ணயிக்குதான்னு கேட்குறாரு. கோட்சாரம்னா குருபலம்ன்றது சொல்கிறார். ரொம்ப அருமையான கேள்வி, ஏன்னா இதை வந்து சின்ன குழந்தை கூட ஒரு ஜோதிடத்தில் அறிஞ்ச குழந்தை கூட இது கொடுத்துரும், பதில் கொடுத்துரும், நம்ம தேவையில்லை அதுக்கு. ஆனால் கேள்வி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால தான் இதை தேர்ந்தெடுத்தேன். ஆக இந்த அமைப்பின்படி தசாபக்தியா இதான் குருபலம்னா ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு எப்படி பார்த்தாலும் 30 தடவையாக அது குருபலம் வரும். ஒரு ஏன்னா ஒரு வருஷம் விட்டு குருபலம் வந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருந்தால் 30 கல்யாணம் பண்ண முடியுமா குருபலம் வரும்போதெல்லாம். குருபலம் என்பதே சும்மா இந்த குருபலம், அப்போ குருபலம் இல்லாத நாட்களில் திருமணம் நடக்கிறதே இல்லையா? இல்லவே இல்லை. கோட்சாரம்ன்றது இரண்டாவது அமைப்பு, முதல்ல தசாபக்தி. அவளுக்கு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எப்போ வருது? தசாபக்தி அமைப்புகள். ஆனால் கோட்சாரமும் துணை செய்ய வேண்டும், அதற்காக இங்கே குருபலம் தான். 8ல் குரு இருந்தால் கல்யாணம் ஆகாது கிடையவே கிடையாது. 8ல் குரு இருந்தால் தான் உடனடியாக கல்யாணம் ஆகும்னு அவன் ஜாதக அமைப்பு படி இருக்கும். அந்த குரு கோட்சார நிலையில் எங்கே இருக்கிறார்ன்றதை இரண்டாவதாக தான் பார்ப்போமே தவிர, தசாபக்திகள் அடிப்படையில் தான் சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன்.
ஒரு சம்பவம் நடப்பது என்பது தசாபக்தியின் அடிப்படையிலானது. அப்போ அந்த சம்பவம் நடக்கிறது, சம்பவங்களை துல்லியமாக உணர்த்துதல் அப்படின்றதே தசாபக்தி தான். ஒரு மனிதனுக்கு எப்போ என்ன நடக்கின்றதை தெளிவாக சொல்லுதல் இதுதான் நம்ம தசாபக்தி தான். ஆகவே கோட்சாரத்தை வந்து நீங்கள் இரண்டாவதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கோட்சாரம் ஓரளவுக்கு துணை நிற்கும். என்ன இதை வந்து கன்ஃபார்மாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவருடைய ஆயுள் முடியுதா, அப்போ அந்த நேரத்தில் கோட்சார கிரகங்கள் எந்தெந்த நிலைமையில் இருக்குது, ஆயுள் பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரா, இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத அங்கே அந்த ஜாதகத்தில் ஆதிபத்திய ரீதியில் உள்ள கிரகங்கள் செயலை தர வேண்டிய கிரகங்கள் கோட்சாரத்தில் பாவத்துவமாக இருக்கிறதா சுபத்துவமாக இருக்கிறதா அஸ்தமனமாக இருக்கிறதா சூரியனோட நெருங்கி இருக்கிறதா அல்லது சனியோடு நெருங்கி இருக்கிறதா, இது போன்ற விஷயங்களை கோட்சார ரீதியில் கண்டிப்பாக பார்த்துட்டு அதன் பிறகு பலன் எடுக்கணும். ஆகவே திருமணத்திற்குன்னு வந்துட்டிங்கனால எந்த ஒரு செயலுக்குமே வந்துட்டிங்கன்னா தசாபக்தி தான். அதன் பிறகு தான் வந்து அதன் பிறகு தான் கோட்சார பலன்.